வெல்கம் டு பூஜ்யம் டாட் காம். 4500 ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ். சர்வதேச ஆய்வில் தகவல். திராவிட மொழிகளிலேயே தமிழ் மொழிதான் பழமையான மொழி. தமிழ் உள்பட 82 மொழிகளை உள்ளடக்கிய திராவிட மொழி குடும்பம் 4500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது என்று ஆய்வு முடிவு வெளியாகியுள்ளது. அதிலும் தமிழ்தான் திராவிட மொழி குடும்பத்திலேயே மிகவும் பழமையான மொழி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உள்ள மேக்ஸ் பிளாங்க் அறிவியல் மானுடவியல் வரலாற்று கல்வி நிறுவனமும் உத்தரகாண்டின் டேராடூனில் அமைந்துள்ள இந்திய வன உயிர்கல்வி நிறுவனமும் இணைந்து மொழி சார்ந்த ஆராய்ச்சியினை மேற்கொண்டன. இந்தியாவின் ஆதி இனமாக கருதப்படும் திராவிடர்களின் மொழியியல் ஆய்வை இந்நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மேற்கொண்டனர். தமிழில் இருந்து தோன்றிய பிற மொழிகள் குறித்தும் அவற்றிலிருந்து பிரிந்து புதியதாக உருவான கிளைமொழிகள் குறித்தும் அவர்கள் தரவுகளை சேகரித்தனர். அதன் அடிப்படையில் சில விஷயங்களை கண்டறிந்து அதனை ஆய்வறிக்கையாக சமர்ப்பித்துள்ளனர். இந்த ஆய்வறிக்கையில் வங்கதேசத்தில் இருந்து ஆப்கானிஸ்தான் வரை பரவியிருக்கும் தெற்காசிய பகுதி குறைந்தது 600 மொழிகளின் தாயகமாக உள்ளது. திராவிடம், இந்தோ, ஐரோப்பா, சீனா, திபெத்தியம் உள்பட 6 மொழி குடும்பங்களின் கீழ் மொழிகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மொழிகளில் முதன்மையானதும் பழமையானதுமாக திகழ்வது சுமார் 80 மொழிகளை உள்ளடக்கிய திராவிட மொழி குடும்பம். இன்றைக்கும் ஏறத்தாழ 22 கோடி மக்கள் இந்த மொழிகளை தற்போது பேசுவதாக ஆய்வு கூறுகிறது. தென்னிந்தியா மற்றும் மத்திய இந்தியாவில்தான் இந்த மொழிகளின் பயன்பாடு அதிக அளவில் உள்ளது. திராவிட மொழி குடும்பத்தில் பழமையான மொழி என்றால் அது தமிழ் மொழிதான். இதர மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளும் பரவலாக பேசப்படுகின்றன. இந்த மொழிகளின் இலக்கியங்கள் அனைத்தும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றியவை. உலகின் தொன்மையான மொழியாக சமஸ்கிருதமும் தமிழும் கருதப்படுகிறது. ஆனால் தமிழ் மொழி சமஸ்கிருதம் போல சிதையாமல் அதன் கல்வெட்டுகளும் காப்பியங்களும் தற்காலம் வரை தொடர்ந்து காண கிடைத்து வருகின்றன. திராவிட மொழிகள் பூலோக ரீதியாக பரவிய காலம் அதன் உண்மையான பூர்வீகம் குறித்து தெளிவாக கணிக்க முடியவில்லை. ஆனால் திராவிட மொழி குடும்பங்களுக்கு இந்திய துணைக்கண்டம் என்பது பூர்வீகம் என்ற கருத்தொற்றுமை ஆய்வாளர்கள் மத்தியில் நிலவுகிறது. ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியர்கள் வருகைக்கு முன்பே திராவிடர்கள் இங்கு வாழ்ந்து வந்தனர் என்று ஆய்வில் தெரிய வருகிறது. சில சான்றுகளின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஆய்வின்படி திராவிட மொழி பேசும் மக்களிடம் இருந்து முதல் கட்ட தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் திராவிட மொழிகளின் வரலாற்று காலம் என்பது 4000 ஆண்டுகள் முதல் 4500 ஆண்டுகள் வரை பழமையானதாக இருக்கலாம் என்றும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பூஜ்யம் டாட் காம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.